ஹலோ கைஸ், வெல்கம் டு சதா விலாக். ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் டேங்க் டு ஏஎம்எஸ் மோட்டார் அண்ட் ஷோரூமோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம யமஹா MT15 ஓவரால் டிசைனை பற்றி பார்ப்போம். இந்த பைக்கோட ஹெட்லைட் பார்க்கும்பொழுது ஒரு ரோபோட ஃபேஸ் மாதிரி இருக்குது. அண்ட் இந்த பைக்கில் வந்து 10 லிட்டர் ஃபியூல் டேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் வந்து வைட் ஆங்கிள் ஹேண்டில் பார் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ரைடிங் பொஸ்டன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. அப்புறம் இந்த பைக்கில் ரெண்டு கலர் வேரியண்ட் இருக்குது, ஒன்று மெட்டாலிக் பிளாக் அண்டு டார்க் மேட் ப்ளூ இருக்குது. இப்போது யமஹா சைட்லேருந்து ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ரீட் பைக்குன்னு சொன்னால் MT15 சொல்லலாம். இப்போது வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம். இந்த பைக்கில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்பிளேக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏபிஎஸ் ஆப்ஷன் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ரியரில் கொடுக்கல. இப்போது ஃப்ரண்ட் டிஸ்க் சைஸை பார்த்தீங்கன்னா 282 mm அண்டு ரியர் டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 220 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 41 mm டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த வண்டியோட இன்ஜினை பற்றி பார்ப்போம். யமஹா R15 V3 யூஸ் பண்ண அதே இன்ஜினு தான் இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 19 brake horsepower அட் 10,000 RPM அண்டு மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 14.7 Nm அட் 8,500 RPM இருக்குது. அண்ட் இதோட போர் சைஸ் பார்த்தீங்கன்னா 58 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து 155cc 4-valve சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். இது வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 138 kg அண்டு சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 810 mm வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நார்மல் சீட் ஹைட் தான். இந்த வண்டியில் வந்து லிக்விட் கூல் சிஸ்டம் அண்டு 6-speed கியர் பாக்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இந்த பைக்கில் டெல்டா பாக்ஸ் சேசிஸும் பாக்ஸ் டைப் சிங்காமும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி இந்த பைக்கோட ஃபியூல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 45 km/L சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல மைலேஜ்னே சொல்லலாம். இப்போது R15 V3 அண்ட் யமஹா MT15 இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். R15 V3 வந்து சூப்பர் ஸ்போர்ட் மாடல், அது வந்து லோக்கல் யூஸ்க்கு நல்லாயிருக்கும், பட் லாங் டிரைவ் வந்து போக முடியாது. நீங்கள் லாங் டிரைவ் போனீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்ட் பெயின் பேக் பெயின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் யமஹா MT15 வந்து நேக்கடு மாடல், ஸோ நீங்கள் லாங் டிரைவ் போகிறதுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான பாடி பெயினும் ரிஸ்ட் பெயினும் இதில் வராது. அண்ட் இந்த பைக் வந்து சிட்டி டிராஃபிக்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பர்சனல் ஒப்பீனியன் இருக்கேன், R15 V3 எடுத்தீங்கன்னா வண்டி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். பட் MT15 எடுத்தீங்கன்னா வண்டி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஹைட் பர்சன்னா MT15 வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். எதுக்கு சொல்கிறேன்னா R15 V3 வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், உங்களால் ரொம்ப பெண்ட் பண்ணி ஓடுற மாதிரி இருக்கும். அண்ட் MT15 அப்படி இல்லை. அண்ட் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாட்டா, பாய் பாய்.